வணக்கம், என் பேர் எழிலரசி. இவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க ஜெகதீஷ். இது எங்கள் 21 மாத குழந்த பாரதி. பாரதிக்கு ஒரு ரேர் ஜெனட்டிக் டிசார்டர், எஸ்எம்ஏ Type 2. இந்த ஜெனட்டிக் டிசார்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இதுக்கு மருந்து கிடையாது. வெளிநாட்டிலேருந்து மட்டும்தான் இந்த மருந்தை இறக்குமதி பண்ணியாகணும். இந்த மருந்து வந்து US-லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணணும். இதோட விலையும் பார்த்திங்கன்னா 16 கோடி ரூபாய். இந்த 16 கோடிங்கிறது எங்களை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இப்போ எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியும். இன்னொன்று, எங்கள் குழந்தைக்கு 2 வயசுக்குள்ளே இந்த ஊசியை நாங்கள் போட்டாகணும். எங்களுக்கு இருக்கிறது வந்து இப்போ வந்து 2 மாதம் டைமு. 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் மட்டும்தான் எங்கள் பாப்பாவோட உயிரை நாங்கள் காப்பாற்ற முடியும். எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைக்காக நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா போட்டால் கூட அந்த குழந்தையோட உயிர் வந்து அதனால் காப்பாற்றப்படும். அதனால் இதை இந்த நியூஸ் பார்க்குற எல்லாருமே சரி, உங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷனை வந்து எங்கள் குழந்தைக்கு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இன்னொன்று, கவர்மெண்ட் சைடும் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ணணும். இப்போ எங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியான டைம். இதில் நாங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதை எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து எங்கள் குழந்தைய கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் இதில் அதை பற்றி என்னை கேட்டீங்க. ஆக்சுவலாக இந்த இந்த வேக்ஸ் இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஒரு ஜீன், அந்த ஜீன் தெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட் கால்டு ஜீன் தெரப்பி, இந்த ஜோல்சுமா அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்கை வந்து நோவார்டிஸ் கம்பெனி இந்தியாவில் கிடையாதுங்க, ஃபாரினில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவல் காஸ்ட் வந்து 24 கோடி, அது ஒரு இன்ஜெக்ஷன். அதே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு டேக்ஸ் எல்லாம் இது பண்ணி இப்போ 16 கோடிக்கு இப்போ இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஃப்யூச்சரில் இது நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு நம்மளே இண்டிஜினஸாக தயார் பண்ணால் நிச்சயமாக இதோட காஸ்ட் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம், இது 2 வருஷத்துக்குள்ளே தான் இதை கண்டுபிடிச்சி இப்போ இந்தியாவிலே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7-8 குழந்தைகளுக்கு தான் இது போட்டிருக்காங்க. போட்டு இது என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஏவோட இந்த ஜீனை இது பண்ணி அடினோ வெக்டர், இப்போ நம்ம கோவிட் வேக்சின் பார்க்குறோம்ல, இப்போ கோவிஷீல்டு வேக்சின் வந்து அடினோ வெக்டர் பேஸ்டு, அதேமாரி இந்த அடினோ வெக்டர் எடுத்து இந்த எஸ்எம்என் ஜீன் ஒன்று, எஸ்எம்என் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த எஸ்எம்என் ப்ரோட்டீனை இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்ம இதுக்குள்ளே செலுத்தும் போது, பாடிக்குள்ளே செலுத்தும் போது அந்த எஸ்எம்என் ப்ரோட்டீன் போய் இந்த டிஎன்ஏ கேரியர் குழந்தைங்களோட டிஎன்ஏ போய் அது பரவாயிச்சு, அப்புறம் அது வந்து அந்த எஸ்எம்என் ப்ரோட்டீன் நிறையா மல்டிப்ளை ஆனவுடனே அந்த மசில்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்குது, அந்த ஆன்டிஆன்சல்ஸ். இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட இது. ஓகே, இதை எப்போ கண்டுபிடிக்கலாம்? வணக்கம், என் பேர் எழிலரசி. இவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க ஜெகதீஷ். இது எங்கள் 21 மாத குழந்த பாரதி. பாரதிக்கு ஒரு ரேர் ஜெனட்டிக் டிசார்டர், எஸ்எம்ஏ Type 2. இந்த ஜெனட்டிக் டிசார்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இதுக்கு மருந்து கிடையாது. வெளிநாட்டிலேருந்து மட்டும்தான் இந்த மருந்தை இறக்குமதி பண்ணியாகணும். இந்த மருந்து வந்து US-லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணணும். இதோட விலையும் பார்த்திங்கன்னா 16 கோடி ரூபாய். இந்த 16 கோடிங்கிறது எங்களை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இப்போ எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியும். இன்னொன்று, எங்கள் குழந்தைக்கு 2 வயசுக்குள்ளே இந்த ஊசியை நாங்கள் போட்டாகணும். எங்களுக்கு இருக்கிறது வந்து இப்போ வந்து 2 மாதம் டைமு. 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் மட்டும்தான் எங்கள் பாப்பாவோட உயிரை நாங்கள் காப்பாற்ற முடியும்.
எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைக்காக நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா போட்டால் கூட அந்த குழந்தையோட உயிர் வந்து அதனால் காப்பாற்றப்படும். அதனால் இதை இந்த நியூஸ் பார்க்குற எல்லாருமே சரி, உங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷனை வந்து எங்கள் குழந்தைக்கு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இன்னொன்று, கவர்மெண்ட் சைடும் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ணணும். இப்போ எங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியான டைம், இதில் நாங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதை எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து எங்கள் குழந்தைய கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்.